ஏறக்குறைய 200க்கு மேற்பட்ட மையங்களில் 100,000க்கும் அதிகமான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் லிபரேஷன் ஆகிய 3 இடதுசாரி கட்சிகளை சார்ந்திருக்கிற தோழர்கள் இன்றைக்கு மறியல் போராட்டத்தில் கைதாகி இப்போதுதான் மாலையிலே அனைவரும் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆண்களுக்கு நிகராக பெண்களும் இந்த மறியல் போராட்டத்தில் கணிசமான அளவுக்கு எண்ணிக்கையில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களை பொறுத்தவரையிலே இன்றைக்கு துவங்கியிருக்கிற இந்த போராட்டம் மோடி அரசாங்கத்தை அப்புறப்படுத்தும் வரை தொடர்ந்து இடதுசாரி கட்சிகளின் சார்பிலேயும் மதசார்பற்ற கட்சிகளை இணைத்து கொண்டு அந்த போராட்டம் தொடரும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். 2வது விஷயம், இன்று காலை உச்ச நீதிமன்றத்தினுடைய 7 பேர் தலைமை நீதிபதி தலைமையில் இருக்கிற உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பினை வெளியிட்டிருக்கிறது. அதாவது பட்டியலின மக்களுக்குள்ளேயே உள் ஒதுக்கீடு வழங்குவது செல்லுமா செல்லாதா என்கிற ஒரு விவாதம் ஏற்கனவே இந்தியாவிலே பல மாநிலங்களில் நடைபெற்றிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில் அருந்ததிய மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து போராட்டத்தை நடத்தியது. 2007 20,000 பேருக்கு மக்களை திரட்டி மாண்புமிகு தமிழக முதலமைச்சராக இருந்த டாக்டர் கலைஞர் அவர்களிடத்தில் ஒரு விரிவான மனுவினை கொடுத்து அருந்ததிய மக்களுக்கு 7% இடஒதுக்கீடு வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தோம். அந்த கோரிக்கையுடைய நியாயத்தை ஏற்றுக்கொண்ட டாக்டர் கலைஞர் அவர்கள் ஓய்வு பெற்ற நீதிபதி ஜனார்த்தன் அவருடைய தலைமையிலே ஒரு குழு அமைத்து அதற்கான ஆய்வறிக்கையை பெற்றார்கள். அந்த ஆய்வறிக்கையின் அடிப்படையிலே அருந்ததிய மக்களுக்கு 3% இடஒதுக்கீடு என்பதை உள்ளடக்கி ஒரு சட்டத்தை தமிழக சட்டப்பேரவையிலே டாக்டர் கலைஞர் அவர்கள் நிறைவேற்றினார்கள். அதன் மூலம் இந்திய தமிழகத்தில் இருக்கிற பட்டியலின மக்களுக்குள்ளேயே மிக அடித்தட்டு மக்களாக இருக்கிற அருந்ததிய மக்களுக்கு 3% இடஒதுக்கீடு என்பது கிடைக்கிற வாய்ப்பு பெற்றது. இதே மாதிரி ஆந்திரா, பஞ்சாப் போன்ற பல மாநிலங்களில் பட்டியலின மக்களுக்குள்ளேயே மிக மோசமான பின்தங்கி இருக்கிற மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குகிற சில சட்டங்கள்லாம் வந்தது. ஆனால் அது தமிழ்நாட்டிலே அந்த சட்டத்தை எதிர்த்து, இந்த அருந்ததிய இடஒதுக்கீடு சட்டத்தை எதிர்த்து சில வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அதே மாதிரி வேறு பல உயர்நீதிமன்றத்திலேயும் அந்த வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டது. இதையெல்லாம் எதிர்த்து, இதையெல்லாம் ஒருங்கிணைத்து உச்சநீதிமன்றத்திலே ஒரே வழக்காக மாற்றி உச்சநீதிமன்றம் விசாரித்தது. 7 பேர் அடங்கிய அந்த அரசியல் சாசன அமர்வு ஏற்கனவே விசாரணை முடிந்து தீர்ப்பு ஒத்திவைத்திருந்த அடிப்படையில் இன்றைக்கு அந்த தீர்ப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் அவங்க சொல்லியிருப்பது என்னென்னா, பட்டியலின மக்களுக்குள்ளேயே மிக மோசமான நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு உள் ஒதுக்கீடு வழங்குவது என்பது அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது அல்ல. மாநில அரசுகளுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எப்படி இடஒதுக்கீடு வழங்க முடியுமோ அதே போல பட்டியலின மக்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்குவதற்கு மாநில அரசுகளுக்கு உரிமை இருக்கிறது என்கிற அந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். அது மட்டுமில்லை, பட்டியலின மக்களுக்குள்ளேயே இப்படி வந்து இடஒதுக்கீடு வழங்குவது அந்த மக்களை பாகுபடுத்தும், அந்த மக்களுக்குள்ள பிரிவினை உருவாக்குவதற்கு உதவி செய்யும் என்கிற எதிர்த்தரப்பு வாதங்களை எல்லாம் நீதிபதிகள் நிராகரித்திருக்கிறார்கள். ஒரு அசமத்துவ நிலை இருக்கிற போது, ஒரு வேறுபட்ட நிலை, வித்தியாசமான நிலை இருக்கிற போது சமநிலையை உறுதிப்படுத்துவதற்கு ஒரு வித்தியாசமான அணுகுமுறை மேற்கொள்வது என்பதுதான் சரியாக இருக்கும். ஆகவே எல்லா விதத்திலேயும் இந்த உள் ஒதுக்கீடு சட்டங்கள் பொருந்தும் செல்லும் என்று 7 பேர் அடங்கிய நீதிபதி தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு. ஒரே ஒரு நீதிபதி மட்டும் இப்படிப்பட்ட அதுக்கு ஒரு மாறுபட்ட ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். அந்த கருத்து ஏற்புடையதில்லை. எனவே மிக பெரும்பான்மையான நீதிபதியுடைய தீர்ப்பாக இந்த உள் ஒதுக்கீடு செல்லும் என்று வந்திருப்பது தமிழ்நாட்டிலே நீண்டகால போராட்டத்துக்கு பிறகு அருந்ததிய மக்களுக்கு ஒரு 3% இடஒதுக்கீடு செல்லும் என்று உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கிற இந்த சூழ்நிலையில் அது அந்த மக்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனை என்று தான் நான் சொல்ல விரும்புகிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டில் நடத்தியிருக்கிற ஒரு சமூக நீதி பயணத்தில் ஒரு மகத்தான வெற்றி என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். குறிப்பாக இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அந்த அருந்ததிய மக்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்கிய டாக்டர் கலைஞர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்கள் கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த பாராட்டுகளை நன்றியை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். அதே மாதிரி தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி, பல்வேறு அருந்ததிய அமைப்புகள், பல ஜனநாயக அமைப்புகள், அருந்ததிய மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த போராட்டத்தை நடத்தினார்கள். அவர்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு மகத்தான வெற்றி என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.
இதனால் பட்டியலின மக்களுக்குள்ளே எந்த முரண்பாடோ எந்த விதமான மாறுபாடோ இருப்பதற்கு வழி இல்லை. ஏற்கனவே இருக்கிற அவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து வாழ்வதற்கான ஒரு உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருக்கு என்பதை தான் நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். மூணாவது விஷயம், கேரளத்தில் ஒரு வரலாறு இதுவரைக்கும் வரலாறு காணாத அளவுக்கு ஒரு பெரிய சோகம் நிகழ்ந்திருக்கிறது. இன்னும் இறந்தோர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து ஒவ்வொரு மணி தொழிலும் அதிகரித்து கொண்டே போகிறது. இன்னும் துண்டித்து போன கிராமங்களையும் துண்டித்து போன தெருக்களையும் தொடர்பு கொள்வதற்கு கூட வழி இல்லாமல் அந்த அளவுக்கு மலை ஆறுகள் அறுத்துக்கிட்டு போய் தொடர்பற்ற நிலை என்பது இருக்கிறது. இவ்வளவு பெரிய வரலாற்று சோகம் நிகழ்ந்திருக்கிற அந்த சூழலில் கேரள அரசாங்கம் தன்னுடைய எல்லா விதமான சக்திகளையும் திரட்டி மீட்பு பணிகளையும் நிவாரணப் பணிகளையும் இறந்து போன உடல்களை மிக சோகம் நிறைந்த அந்த நல்லடக்கம் செய்கிற இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் கேரள அரசு அங்கே மேற்கொண்டிருக்கிறது. இந்த சோகம் இந்த இடர்பாடு ஏற்பட்ட செய்தி தெரிந்தவுடன் நம்முடைய தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த துயரத்திலே தாங்களும் பங்கேற்போம் என்று சொன்னது மட்டுமல்லாமல் உடனடியாக 5 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி மாண்புமிகு நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சரை நேரடியாகவே கேரளத்துக்கு அனுப்பி அந்த நிதியை முதலமைச்சரிடம் கொடுத்தது மட்டுமல்ல கேரள மக்களுக்கு என்னென்ன உதவிகள்லாம் தேவையோ அதையெல்லாம் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று அறிவித்ததோடு மீட்பு பணிகளையும் அதிகாரிகளையும் அங்கே அனுப்பி அந்த மீட்பு பணியில் ஈடுபடுத்தி வைத்திருப்பது ரொம்ப பாராட்டுக்குரியது, நன்றிக்குரியது. இதன் மூலம் கேரள மக்களும் தமிழ் மக்களும் ஒரு சகோதரர்களாக இருக்கிற அந்த மனநிலை இன்றைக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழுவின் சார்பில் முதல் தவணையாக ஒரு 10 லட்சம் ரூபாயை நாங்கள் நிவாரண நிதிக்கு அனுப்பியிருக்கிறோம். மேலும் தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய மாவட்ட குழுக்களிடம் இந்த நிதி கேட்டு அதையும் 2வது கட்ட நிதியாக அளிக்க இருக்கிறோம். அகில இந்திய அளவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு நிதி திரட்டி கொண்டிருக்கிறார்கள், அதையும் இந்த நிவாரணப் பதிவுகளுக்கு நாங்கள் அனுப்போம் என்று தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பெரிய இடர்பாடு ஏற்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிற பேச்சு ஒரு மிக கேவலமான ஒரு மனித நாகரிகமற்ற ஒரு அரசியல் வியாபாரியைப் போல அவர் பேசியிருக்கிறார் என்றுதான் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அவர் என்னன்னா, ஏற்கனவே நாங்கள் வந்து உரிய எச்சரிக்கை கொடுத்தோம், ஆனால் கேரள அரசு அந்த எச்சரிக்கை மதிக்கலை அல்லது செயல்படுத்தலை என்று சொல்லியிருப்பது ஒட்டுமொத்தமான இந்த பழியை முழுவதும் கேரள அரசு மீது சுமத்துகிற ஒரு அரசியல் உள்நோக்கம்தான் நம்முடைய உள்துறை அமைச்சருடைய அறிக்கையில் இருக்க தவிர பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இப்போது வரைக்கும் கூட எவ்வளவு நிதி கொடுக்குறோம், அதாவது நிவாரணத்துக்கு அறிவிச்சிருக்காங்க இறந்தவர்களுக்கு, ஆனால் ஒட்டுமொத்தமாக கேரள மக்களுக்கு நாங்கள் எவ்வளோ நிதி கொடுக்குறோம் இன்றைய வரைக்கும் கூட அவங்க அறிவிக்கலாம். அது மட்டும் இல்லை, அவங்க முதல் நாள் அறிவித்ததுங்கிறது 6 அலர்ட் தான் அறிவித்தாங்க. விபத்து நடந்த பிறகுதான் 2 அலர்ட் என்பதை IMD வந்து அறிவிச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்திருக்கிற செய்திகள் நேர்களே தமிழ்நாட்டிலே அப்படி தான் சொன்னாங்க, நாங்கள் வந்து வானவியல் அறிவிப்பு கொடுத்துட்டோம், ஆனால் தமிழக அரசு கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்பட்ட வெள்ளத்தின் போது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளலை, அதனால தான் இவ்வளோ பெரிய மழை வந்து ஒரே நாளில் 110 சென்டிமீட்டர் மழை பெஞ்சி மழை வெள்ளம் வந்ததை பற்றி அவங்க கவலையே படலை. இன்றைக்கும் பல நிபுணர்களுடைய இது என்னென்னா, நம்முடைய IMD என்று சொல்லக்கூடிய இந்திய வானவியல் அந்த கணக்கீடு இதில் எவ்வளவு அதிகமான ஒரு அளவுக்கு மேலே அதிகமான மழை பெய்தால் எவ்வளவு அதிகமான மழை பெய்யும் என்கிற கணக்கிடுகிற தொழில்நுட்பம் நம்மகிட்ட இல்லை. அதே மாதிரி மலைப்பிரதேசங்களில் மலை சரிவுகள் ஏற்படுமா என்பதை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய தொழில்நுட்பங்கள் உலகத்தில் வேறு பல நாடுகளில் வந்திருக்கு, ஆனால் இந்தியாவில் இது வரைக்கும் மத்திய அரசு ஒன்றிய அரசு அந்த தொழில்நுட்பத்தை அமைக்கலை. எனவே இப்படிப்பட்ட மோசமான இந்த நிலைமைகளையெல்லாம் மத்திய அரசு கையில் வச்சுக்கிட்டு தவறிட்டு அங்கே ஒரே நாளில் 342 மில்லிமீட்டர் மழை பெஞ்சிருக்குதான் சொல்கிறாங்க. அப்படியான ஒரு நாளில் மழை பெஞ்சால் எப்படி அந்த அந்த மலைகள் தாங்கும் என்பது தான் மிகப்பெரிய கேள்வி. எனவே மத்திய அரசினுடைய உள்துறை அமைச்சருடைய இந்த நடவடிக்கை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பரிகாரம் தேடுவது, ஆறுதல் சொல்லுவது, உறவினர்களை இழந்து தவிக்கக்கூடிய அந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய இப்படிப்பட்ட நேரத்தில் பிணத்தின் மீது அரசியல் நடத்தக்கூடிய ஒரு கேவலமான நடவடிக்கையாக மேற்கொள்கிறார். அந்த மத்திய அரசாகவுடைய இந்த போக்கை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் என்னுடைய வன்மையான கண்டனத்தை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நிச்சயமாக கேரள அரசும் இந்தியா முழுவதும் இருக்கிற ஜனநாயக சக்திகளும் எதிர்கட்சிகளும் அவருடைய ஆதரவும் சிறந்து இந்த அந்த கேரள துயரத்திலிருந்து அவர்கள் மீளுவார்கள். இப்போது நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்வது, மத்திய அரசு ஒரு தேசிய பேரிடரை அறிவித்து
அதுக்கு தேவையான எல்லா நிவாரண உதவிகளையும் அதிகமான நிதியையும் அளிக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இல்லை, இந்த இடஒதுக்கீடு தமிழில் அமுலானாலும் அதன் மீதான வழக்கு நிலுவையில் இருந்தது. ஸோ அந்த வழக்கு இப்போ தள்ளுபடி ஆயிட்டதுனால இந்த தீர்ப்பு உறுதியாவது இந்த அமுலாயிருவது தொடரும். வேறு சில மாநிலங்களில் அவங்க போட்ட சட்டமே செல்லாதுன்னு அறிவிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அங்கே அந்த இடஒதுக்கீடு அமுலாகல. ஆந்திரா, பஞ்சாப் போன்ற மாநிலங்களில் உதாரணமாக அவங்க வந்து பட்டியலின மக்களை வந்து ரெண்டு பகுதியாக பிரித்து ஏ பி பிரிவின் பிரித்து ஏவுக்கு இவ்வளவு பிக்கு இவ்வளவுன்னு சொன்னாங்க. அதை வந்து சட்டமே செல்லாதுன்ட்டாங்க. இப்போ உச்சநீதிமன்றம் அது செல்லுன்னு சொல்லிடுது. எனவே பஞ்சாப், ஆந்திரா போன்ற மாநிலங்களில் அந்த உள் ஒதுக்கீடு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த தீர்ப்புக்கு பிறகு அங்கே செயல்படும். தமிழ்நாட்டில் ஏற்கனவே செயல்பட்டு தான் இருக்கு. இல்லை இல்லை, அவங்க சொல்லியிருக்கிற அலர்ட் வந்து ஆரஞ்சு அலர்ட்டுங்கிறது ஒரு சாதாரணமான அலர்ட். மத்திய ஐஎம்டி வந்து என்றைக்குமே இவ்வளவு ஒரு அதீதமான மழை பெய்யும் என்று அவங்க சொல்லலை. ஏன்னா அப்படி ஒரு அதீதமான மழை பெய்யுமா என்பதை கணிப்பதற்கான தொழில்நுட்பமே நம்மகிட்ட இல்லை, நம்ம ஐஎம்டியில் இல்லை. நிலச்சரிவு கூட, நிலச்சரிவு ஏற்படுமா என்பதை கணிக்கிற தொழில்நுட்பம் உலகத்தில் பல நாடுகளில் இருக்குது. ஆனால் இவங்ககிட்ட அந்த இது இல்லை. கேரள அரசாங்கம் மழை வழக்கமாக பெய்து அந்த வழக்கமான மழைக்கு ஏற்ப வல்ல வெள்ள முகாம்கள் தங்க வச்சு அந்த மக்களை பாதுகாக்கிற பராமரிக்கிற வேலையை தான் செஞ்சாங்க. ஸோ இது வந்து ஒரு அதீதமான மழை பெய்யும் என்கிற எதிர்பார்ப்பு யாருக்குமே இல்லாத சூழ்நிலையில், அதை கணிக்கிற தொழில்நுட்பம் ஐஎம்டிட்டும் இல்லாத சூழ்நிலையில் இது ஒரு எதிர்பாராத விபத்து என்று தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்படியான துல்லியமான கணக்கீடை மத்திய அரசு வந்து சொல்லிச்சான்னா அப்படி சொல்லலை. இன்னும் சொல்ல போனால் அவங்க ரெட் அலர்ட்டே மறுநாள் இரவு தான் சொல்கிறாங்க, ஆரஞ்சு அலர்ட்டை தான் முதல் நாள் சொல்கிறாங்க. ஆரஞ்சு அலர்ட்டுங்கிறது சாதாரணமானது. ரெட் அலர்ட் எப்படின்னா இவ்வளவு அதிகமான மழை பெய்த பிறகுதான் அவங்க சொல்கிறாங்க. எனவே அவங்களுடைய அவங்க சொல்லக்கூடிய அந்த எச்சரிக்கை என்பது கூட மிக தாமதமான ஒரு எச்சரிக்கைங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது. இல்லை, அது வந்து நம்ம உண்மையிலேயே ஆய்வு பண்ண வேண்டியிருக்கு. உதாரணமாக மலைகளில் வந்து அளவுக்கு அதிகமான எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாத கட்டுமான பணிகளை நாம் மேற்கொள்ளும். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் ஊட்டிக்கு போங்க, கொடைக்கானல் போங்க, அல்லது கர்நாடக மலை மைசூர் பக்கம் போங்க. அப்போ இது வந்து இதில் இந்த இப்போ ஏற்கனவே ஹிமாச்சல் பிரதேசத்தில் ஏற்பட்டிருக்கிற நிலச்சரிவு, இப்போ வயநாட்டில் ஏற்பட்டு, இதெல்லாம் உரிய அனுபவங்களையும் உரிய படிப்பினைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஒரு வர்த்தக நோக்கத்தோடு வந்து போட்டி போட்டுக்கிட்டு வந்து இப்படி வந்து மலைகளை பூரா வந்து கட்டிடங்களாக மாற்றுகிற அப்படிப்பட்ட போக்கு பொதுவாக இந்தியாவில் எல்லா இடங்கள்லையும் இருக்குது. ஸோ அது வந்து இந்த இது வந்து என்ன உணர்த்துதுன்னா, அந்த மாதிரி இயற்கை உதாரணமாக இமாச்சல் பிரதேசலாம் போனீங்கன்னா ஒரு நால்வழி சாலையே மலை மேலேயே போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மலைகளை எந்த அளவுக்கு நம்ம வந்து கட்டிடங்களை கட்ட முடியும், கட்டுமான பணிகளை கட்ட முடியுங்கிறதெல்லாம் ஒரு ஒரு கொள்கை ரீதியான ஒரு இது வந்து எடுக்க வேண்டிய தேவை. இல்லை இல்லை, அதாவது புத்தாம்புதுவாக வந்து 148 மாவட்டங்களை கொடுப்பாங்கன்னு சொல்கிறது அது எப்படின்னு தெரியல. அதாவது இப்போ யதார்த்தமாக பார்த்தா அதிகமான மழை மழை பொழிவு ஏற்படுகிற போது அந்த கணிக்கிற இது இல்லாத போது நம்மளால் ஒரு 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 100 மில்லிமீட்டர் மழை அளவுக்கு நம்மளால் கணக்கிட முடியுது, அல்லது 50 மில்லிமீட்டர் அளவுக்கு கணக்கிட முடியுது. அதுக்கு மேலே ஒரு அதீதமான மழை பெய்யும், அதீத கனமழைன்னு சொல்கிறாங்கள்ல, அது பெய்யும் என்பதற்கான கணக்கீடு நம்மகிட்ட இல்லையே. அப்போ அதீதமான மழை மலைகளில் பெய்கிற போது அதனால் ஏற்படுகிற நிலச்சரிவு ஏற்படுமா இல்லையா என்பதை கூட கணக்கிடுகிற தொழில்நுட்பம் உலகத்தில் பல நாடுகளில் இருக்குங்கிறாங்க. அப்போ மத்திய அரசு விரைவாக இந்த மாதிரியான தொழில்நுட்பத்தை அமைக்கிற இதுங்கிறத மத்திய அரசு செய்யணும். இதெல்லாம் மாநில அரசு செய்ய முடியாது, ஒன்றிய அரசனுடைய பொறுப்பு தான் அது. ஐஎம்டிங்கிறது அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, அவங்க தான் இதுக்கான தொழில்நுட்பத்தை உருவாக்க முடியும். உங்கள்கிட்ட தொழில்நுட்பமே இல்லாத போது நீங்கள் என்ன எச்சரிக்கை கொடுத்துருக்க முடியும் அப்படிங்கிறது தான் இருக்கிற கேள்வி.
இல்லை, அது வந்து இந்த மாதிரி இயற்கை இடர்பாடுகள் வருகிற போது மத்திய அரசு அது ஏதோ ஒதுங்கி இருக்கிறது, அமைச்சர்கள் வராமல் இருக்கிறது, அதிகாரிகள் வராமல் இருக்கிறது, ஒதுங்கி இருக்கிறது, அல்லது போதுமான அளவுக்கு நிதியை ஒதுக்காமல் இருக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப வன்மையான மோசமான செயல். அதனால தான் சொல்கிறேன், இது அரசியலுக்கு அப்பாற்பட்டது. எந்த கட்சி ஆளும் மக்களுடைய உயிர் என்பதை பாதுகாக்கிறதுக்கும் உடைமைகளை பாதுகாப்பதில் இல்லைன்னா அரசியல் என்ன இருக்குது? இதில் மத்திய அரசு மாநில அரசு மட்டுமே இது எல்லாத்தையும் ஈடு கொடுக்க முடியாது. இப்போ மத்திய அரசுக்கு ஒரு மிகப்பெரிய கடமை இருக்குது. ஆனால் நம்ம மத்திய அரசு அது மாதிரிலாம் இல்லை. இப்படி இடர்பாடுகள் வருகிற போது கிழந்து கீழே உழுந்து எழுந்தாலும் அது மாநில அரசுகள் தான் சமாளிக்கிற மாதிரி ஒரு இக்கட்டான நிலைமையில் தான் கொண்டு போய் தள்ளி விட்டுறாங்க. ஏற்கனவே சென்னையிலும் கன்னியாகுமரி தூத்துக்குடியில் போன்ற இயற்கை இடர்பாடு ஏற்பட்ட போது ஒரு 37,000 கோடி பணம் கேட்டால் அவங்க ஒன்றும் கொடுக்கலங்கிறது நமக்கு நல்லா தெரியும். 2019 ஏற்பட்ட வெள்ளத்தின் போது யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் வந்து 700 கோடி ரூபா நாங்கள் கடன் உதவி செய்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அவங்க. ஏன்னா கேரள மக்கள் தான் எங்கள் நாட்டு பொருளாதாரத்துக்கு அடிப்படையாக இருக்காங்க, அந்த அடிப்படையில் நாங்கள் உதவி செய்கிறோம்னாங்க. ஆனால் மத்திய அரசு அதையே தடுத்துட்டாங்க, எல்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடாது, எங்கள் நாட்டுக்கு வந்து உதவி செய்யறது எங்களால் முடியும்னு அதையே தடுத்துட்டாங்க. இவங்களும் கொடுக்கல, அவங்க கொடுக்கறதும் தடுத்துட்டாங்க. இப்படியான அணுகுமுறை தான் மத்திய பாஜக அரசுடைய அணுகுமுறையாக இருப்பது என்பது அது நிச்சயமாக வந்து மக்களை பாதுகாக்க உதவாது, கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாக்க உதவாது. பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு மக்களை பாதுகாக்கிற அந்த நேசக்கரம் நீட்ட வேண்டிய அந்த உணர்வு என்பது போதுமானதாக இல்லை.